சமீபத்துல தியேட்டர் ரிலீஸ் ஆகி மிக பெரிய விமர்சன ரீதியா வரவேற்பை பெற்றிருக்க படம் தான் ராக்கி இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் தியாகராஜன் குமார் ராஜாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸோ அப்போவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கொரோனா லாக்டவுன் காரணமாக ரெண்டு வருஷம் அந்த படம் லேட்டாக தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இதே டைரக்டர் தான் இப்போ செல்வராகவன் கீர்த்தி சுரேஷை வச்சு சாணி காயங்கிற படத்தையும் எடுத்து முடிச்சாரு இப்போ வந்து தனுஷுக்கு வந்து அடுத்த படம் மன்ன போறார் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ராக்கி படத்தை வந்து விமர்சன ரீதியாக பல பாராட்டுகளை வாங்கியிருந்தாலும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு மெய் செலுத்து போயிட்டாராம் என்ன ஒரு மேக்கிங்கு என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு புலங்காயத்தை அடைஞ்சிடலாம் குறிப்பாக அவருடைய நண்பரும் இயக்குனர் இமயமான பாரதி நடிப்பை பார்த்துட்டு உண்மையாலுமே ரஜினி மிரண்டு போயிட்டாராம்மா ஏன்னா பாரராஜா இது வரைக்கும் எத்தனையோ படங்களை இயக்கியிருக்கலாம் எத்தனையோ படங்களை அவர் நடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த படம் தான் அவருடைய உச்சம் அப்படின்னு ரஜினி ஓப்பனாகவே அந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காராம் சினிமாவுக்கு வந்து அவர் எத்தனை படங்கள் எத்தனை படைப்புகள் நடிப்புல இப்படி நிறையா இருந்தாலும் கூட எல்லாத்தோட உச்சம் பீட் பண்ணி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு ரஜினிகாந்த் சொன்னதோடு இல்லாமல் ராஜாவை பார்த்து அவருக்கு வந்து சால்வை போர்த்தி உண்மையாலுமே மனசார வந்து வாழ்த்தியிருக்காரு பாராட்டியிருக்காரு நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இயக்குநருடைய இமயத்தை பாராட்டினது நிஜமாலுமே ஒரு ஆச்சரியத்தக்க விஷயந்தான் ஏன்னா அவர் படம் பார்த்துட்டு ஃபோனில் கூட பேசியிருக்கலாம் ஆனால் நேரில் பார்த்து அவரை வாழ்த்துங்கிறது உண்மையாலுமே அவருடைய நல்ல மனசு தான் காட்டுது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை சரிங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு தமிழ் டிஜிட்டல் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்